ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த வ்ளாகில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா, நான் வந்து தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டெம்பிள் பற்றி தான் போட்டிருக்கேன். ரொம்ப அமைதியான ஒரு கோவில் இந்த கோவில். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த சாய்பாபா டிவோட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் அங்கங்கே கட்டுறதுனால கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்லாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்து பால் அபிஷேகம் கூட பண்ணுவாங்க. சைடில் வந்து சாய்பாபாவோட குட்டி சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சிலையில் வந்துட்டு பால் அபிஷேகம், நம்ம கொண்டு போய் கொடுக்குற பாலில் அவங்க அபிஷேகம், நம்மளே வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் நான் இங்கே ப்ரே பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நிஜமாக சொல்கிறேன், நிறைய விஷயம் நான் ஆசைப்பட்டு வேண்டிய நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம முழுமையாக ப்ரே பண்ணணும், அது ஒரு விஷயம். இந்த பாபா கோயில் நீங்கள் ஒரு டைம் வந்து டிவோட்டியாக இருக்கவங்களும் சரி, நார்மலாக நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கோயில் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பீரோ மாதிரி வச்சுருக்காங்க, அலமாரி. அதில் வந்து என்ன இருக்குன்னா, சாய்பாபாவோட புக்ஸ் நிறையாவே இருக்குது. அவங்களோட சுயசரிதை, அப்புறம் வந்து அவங்கள பற்றின நிறைய 108 போற்றிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் 108 தடவை நம்ம எழுதுகிற மாதிரி அவரோட நாமங்கள் எழுதுகிற மாதிரி புக்கெல்லாம் நிறையா இருக்குது. 10 ரூபா தான் அந்த புக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் எழுதி பாருங்கள். நான் நிறைய டைம் எழுதியிருக்கேன், நிறைய டைம் வேண்டிட்டு நிறையா எழுதியிருக்கேன். நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிட்டு நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி ப்ரே பண்ணால் கூட கண்டிப்பாக அது நடக்கும், நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ பொங்கல், விபூதி, அப்புறம் பூ, அப்புறம் இந்த 2 புக்கு நான் வாங்கினேன். இதை எழுதுனா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன், அதனால் இந்த 2 புக் வாங்கியிருக்கேன்.
இதான் இந்த கோவிலோட ஃபுல் வியூ. கண்டிப்பாக இந்த கோவில் சாய்பாபா டிவோட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லாருமே கும்பிடுவீங்கனாலும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கோவில், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.